Hi friends, I'm Bhunesh. Today I'm going to talk about so romba naala nama channel la starter pathila video edhume podama irukken so 3-page starter and single page starter pathila or video podala irukken so oru vishayam na sollinom namu ida vandu pathina starter la irukku budget la ipadi illa already wiring pannadala endha aluk better ah solli thara mudiyuma andaluk better ah solli thara naan enala mudinja varaikum ungalku andha circuit theriya puriya vechirukken so drawing um seri demo um seri kandipa ungalku puriyum so neenga idhu munadi enna pannuvinga nama channel neenga vandu subscribe pandreenga notification bell marakama click pannina upcoming la connector pathiyum so nariya details ellame solli thara naan அதை பத்தி எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தான் ஒரு தெளிவுக்காக நம்ம வந்து என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து டியூவல் ஸ்டார்டரோட கனெக்ஷன் வந்து நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்தாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலே நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சு காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லைன், அந்த ஸ்டார்டருக்கான இன்புட் லைன் இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சுவிட்சோட இது ஓவர் ஒரு ரிலே, ஒரு ஃபியூஸ்ன்னு கூட சொல்லலாம். இது ஆஃப் சுவிட்சோட கனெக்டிங். இது கீழே இருக்குது அவுட்புட் லைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி நான் சொல்கிறேன், நான் இது வந்து மூவபிள் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிட்டு கான்டாக்ட் ஆகும். ஓகேவா, கீழே இந்த இது ஒரு ரெஃபரன்ஸ் ரவுண்டாக இது வந்து நோ வோல்ட் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A1 A2ன்னு சொல்லிட்டு ரெண்டு கனெக்டிங் கிட்ட இருக்கும். இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுலாம் வந்து நான் சொல்கிறேன், நான் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து டியூவல் ஸ்டார்டரோட கனெக்ஷனோடு இருந்தது தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக தனியாக நம்மளால் பண்ண முடியாது, ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கனெக்ஷன் டயக்ராம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரிஜினல் டயக்ராம் கிடையாது, நம்மளோட வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ரெடி பண்ணுது. ஒரிஜினல் டயக்ராம் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன், சத்தியமாக சொல்கிறேன். இந்த டயக்ராமுக்கும் அந்த டயக்ராமுக்கு உள்ள வித்தியாசம் நீங்களே வந்து என்ன சொல்லுவீங்கன்னா இதுதான் ஈஸின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து படிக்கும் போது இது பண்ணுது. ஸோ இயர் கூட இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் ஸ்டார்டரில் 3 இன்புட் இருக்கும். ஸோ RYB நீங்கள் கனெக்டிங்கில் எப்படி கொடுத்துக்கலாம், உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் மாற்றி கொடுக்குறது உங்களோட விருப்பம் தான். ஆனால் RYB ஆர்டராக கொடுங்க. ஸோ இப்போ வந்து நோ வோல்ட் காயில் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்ட்ஸ்லாம். ஸோ இந்த நோ வோல்ட் காயிலுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நோ வோல்ட் காயிலுக்கு ஒரு ஃபேஸ் கொண்டு போகணும். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா RYBயில் எதனா ஒரு ஃபேஸ், ஓகேவா. ஆனால் நோ வோல்ட் காயிலுக்கு நீங்கள் ஒரு ஃபேஸை கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த ஃபேஸை திரும்பியே ஸ்விட்சிங் கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடாது. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ ஆரை நீங்கள் டேரெக்டாக நோ வோல்ட் காயில் கனெக்ட் கொடுத்துறீங்க, திரும்பி ஆரை எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஸ்விட்சிங்கில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ராங்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏதாவது ரெண்டு ஃபேஸ் கொடுக்கும்போது தான் அந்த நோ வோல்ட் காயிலுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த நோ வோல்ட் காயில் பார்த்தீங்கன்னா 440 வோல்டேஜ் உள்ள நோ வோல்ட் காயில் சிங்கிள் ஃபேஸுக்கு தனியாக இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு ஃபேஸ் நான் என்ன பண்ணுறேன், 6 ஃபேஸ் எடுத்துன்னு போய்ட்டு நான் டேரெக்டாக நோ வோல்ட் காயிலுக்கு ஒரு கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒய்ஃபேஸ் அப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒய்ஃபேஸ் நான் எடுத்துகிட்டு போய் ஸ்விட்சிங்கில் கொடுக்கலாம். ஸோ எதுக்கு நான் லிங்க்கை வந்து பக்கத்துலேயே எடுத்துக்கிறதுக்காக நான் பண்ணுறேன், பி ஃபேஸ்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட்டு, இது ஸ்டார்ட் சுவிட்ச், இது ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மலி ஓப்பன் N1 சொல்லுவாங்க, இது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து கான்டாக்ட் ஆகாமல் இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு கனெக்டிங் டெர்மினல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெர்மினல் எத்தனை வந்து நான் பண்ணுறேன் பி ஃபேஸ்லேருந்து ஒரு ஒயரத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறேன். இது ஒரு சுவிட்சு தான், இது ஆன் பண்ணுற சுவிட்சு, இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டெர்மினல் ஒயர் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி ஆஃப் சுவிட்சுக்கு கொடுக்கணும் அப்படியே. ஸோ நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி ஆஃப் சுவிட்சில் நம்ம ஒரு அதர் சைடில் கனெக்ட் பண்ணோம். இந்த ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா NCன்னு சொல்லுவாங்க. NCனா நார்மலி க்ளோஸ். ஸோ இந்த ஆஃப் சுவிட்ச் எப்பவும் க்ளோஸில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா கான்செப்ட் என்னென்னா, பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் NCயில் இருக்கிறது NOவாக மாறும், NOவில் இருக்கிறது NCயாக மாறும். அதாவது நார்மலி ஓப்பன் அண்ட் நார்மலி க்ளோஸ் பவர் கிடச்சதுக்கப்புறம். ஸோ என்ன இவ்வளோ ஃபங்க்ஷன் தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் கண்ட்ரோல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நோ வோல்ட் காயிலுக்கு இந்த ஒயர் போயிட்டு முடியும். இப்போ நோ வோல்ட் காயில் 440 வோல்ட் இது ஆகிடுது. இங்கே ஒரு ஓவர் ரோட் ரிலே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஓவர் ரோட் ரிலே இங்கே தேவையில்லை, ஏன்னா அது ஆல்டர்னேட்டிவாக சர்க்யூட்லேயே கனெக்ட் ஆகிறதுனால. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை, அதில் நீங்கள் எந்த ஒயரும் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த சர்க்யூட்டு. இப்போ இந்த லிங்க் ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் சாம்பிள் வீடியோவில் காமிக்கும் போதே காமிச்சிருப்பேன். இந்த லிங்க் ஒயரை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் இந்த லிங்க் ஒயரை நீங்கள் கரெக்டாக போடலன்னா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான காரணம்லாம் இந்த டியூவல் ஸ்டார்டரோட பிரின்சிபல், இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு டயக்ராம் மட்டும் தெரிஞ்சுங்க, ரொம்ப டீப்பாக போதாவில். இது வந்து 440 வோல்டேஜ் உள்ள காயில், டியூவல் ஸ்டார்டர் உள்ள நோ வோல்ட் காயில்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், 440 உள்ள ஒரு காயில் இது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்யூட் டயக்ராமே. இப்போ நீங்கள் 3 பேஸ் நீங்கள் கொடுத்தோம், அவுட்புட்லேருந்து 3 பேஸ் எடுத்துக்கணும். ஸோ 4வது இருக்கிற இடத்துல லிங்க் ஒயர் தான் கொடுக்கணும். நியூட்ரல் டேரெக்டாக போய்டும் மோட்டருக்கு, சிம்பிள். நீங்கள் வந்து ஸ்டார் அண்ட் மோட்டராக இருந்தாலும் சரி, டெல்டா மோட்டராக இருந்தாலும் சரி, டெல்டா மோட்டர்னா 3 ஃபேஸ் கொடுப்பீங்க. ஸோ டேரெக்டாக அவுட்புட்லேருந்து 3 ஃபேஸ் எடுத்துன்னு போயிடுவீங்க. அதே ஸ்டார் மோட்டராக இருந்தால் நியூட்ரல் வரும். ஸோ இந்த நியூட்ரல் நீங்கள் வந்து டேரெக்டாக கொண்டு போயிடலாம், இல்லை கொண்டு போக தேவையில்லை. ஸோ இந்த டியூஸ் ஆர்டர் போகிறதுனால அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ நான் வீடியோலேயே காமி பண்ணிங்களே பாருங்கள், ரொம்ப பெட்டரான ஒரு இதுதான். இந்த கனெக்ஷன் நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டெஸ்ட் வச்சு காமிச்சிருக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டார்டரோட இன்புட் லைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும். RY பின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஆர்டர் வைஸாக கனெக்ட் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கும் நல்லது. ஸோ இதுலேருந்து ஒரு ஃபேஸ் வந்து, அதாவது 3ல் எதனா ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நோல்ட்டு காயில் A1 A2 கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா A2 கனெக்ட் பண்ணுறேன். நான் 6 ஃபேஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இண்டிகேஷன் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுமான்னு தெரில. ஸோ ஷேக்கிங் ஆகிட்டுருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒண்டியாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா A2 வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் கண்ட்ரோலில் போகும். அதாவது ஸ்டார்ட் சுவிட்ச்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி அவுட்புட் எடுத்து ஆஃப் சுவிட்ச்லேருந்து திரும்பி அவுட்புட் ஆகி கனெக்ட் ஆகும். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் என்ஓவில் இருக்கும். என்ஓனா நார்மலி ஓப்பன் சொல்லுவாங்க. இது எப்பவும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணும்போது க்ளோஸ் ஆகும். அந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? ஆஃப் பட்டன் எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா NC நார்மலி க்ளோஸ். இது ஸோ இந்த லிங்க் ஒயர் காமிக்கிறல ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் ஒயரு. ஸோ இந்த ப்ளூ கலர் லிங்க் நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி மோட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அந்த லிங்க் ஒயர் போடலனா அந்த லிங்க் ஒயர் மஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் இது வாங்கினீங்க, டியூவல் ஸ்டார்டர்லாம் வாங்கினீங்கன்னா ஒயரிங்லாம் பண்ணி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஏன்னா ஃபால்ட்டுனா நீங்கள் தெரிஞ்சுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ ஒரு ஒயர் வந்து டேரெக்டாக நோல்ட்டு கால் கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் B ஃபேஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டனோட ஒரு சைடில் கனெக்ட் பண்ணுறேன். திரும்பி ஸ்டார்ட் பட்டனோட அவுட்புட் எடுத்து நான் பண்ணுறேன். ஆஃப் பட்டனுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆஃப் பட்டன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதோட அவுட்புட் எடுத்து நான் பண்ணால் டேரெக்டாக நோல்ட்டு காயிலுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மூவல் கான்டாக்ட் என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமாக அது க்ளோஸ் ஆகிடும். அதாவது கான்டாக்ட் ஆகும், அவுட்புட் பவர் வரும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா பவர் வராது. நீங்கள் இது செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப் பண்ணுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆன் பண்ணேன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ இது க்ளோஸ் ஆகுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பவர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரோட் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்லேருந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் இந்த டியூவல் ஸ்டார்டரில் இருக்குது. மேக்ஸிமம் 35 ஆம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. நம்ம 6 ஆம்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது இந்த மேலே ஒரு இது மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வாங்கினாச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன் நான், செக் பண்ணி வாங்கி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல் தான். கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இதோட பயன்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். லிங்க் கழட்டி விட்டா என்ன ஆகும்னு பார்ப்போம். இந்த லிங்க் நீங்கள் போடணும். இதை கழட்டி விட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோதான் ஆன் பண்ணலாம் திரும்பி அப்படி இதுவாகிடும். அப்படியே அது ஆஃப் ஆகிடும். அது ஏன்னா அந்த லிங்க் நீங்கள் போட்டாகணும். இங்கே இது நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ புரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக கூட நம்ம ரெடி பண்ணலாம்.